முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் சொகுசு வாகன விவகார தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நட்சத்திர ஹோட்டல் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று வாக்குமூலம் வழங்கச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி பெர்னாண்டோ தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது பெர்னாண்டோ இன்று குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க தயார் என அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றில் அறிவித்திருந்தனர். மனு மீதான பரிசீலனை அக்டோபர் 25 வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2010 முதல் 2014 வரை சத்தோச ஊழியர்களை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமைக்காக கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெர்னாண்டோ கூட்டுறவு உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது 153 லங்கா சத்தோச நிறுவன ஊழியர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உட்பட மூவர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 30 வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோக இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளில் இந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுடைய செய்தியும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. இதேவேளை இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை பகுதியில் இளம் பாராளுமன்ற வேட்பாளர் திடீரென உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக தேசிய கூட்டணியில் இம்முறை போட்டியிடும் இளம் வேட்பாளரும் வல்வட்டித்துறை நகரசபை உறுப்பினருமான செந்திவேல் தமிழினியன் வயது 33 என்பவரே திடீரென உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் சுகயினம் காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த செய்திகளோடு வந்திருந்த நிச்சயமாக இந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுத்தீன் ரைஸ் நான்.